நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டால் பிளாக் கேட்ரேஜ் எரர் என்றதை தான் நம்ம அந்த எரர் எப்படி வந்து நம்ம அந்த ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹெச்பி பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு எரர் வரும். அதாவது ஹெச்பி 1005, ஹெச்பி 10, இந்த டிஸ்பிளே வர பிரிண்டர்ஸ்லாம் இந்த எரர் கண்டிப்பாக வரும். அந்த பிரிண்ட் அந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி 1136, 126 NW, அப்புறமா 1213, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ். இதே ப்ரொசஸர் தான் நான் சொல்கிற ப்ரொசஸரை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த எரர் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். அது இன்ஸ்டால் பிளாக் கேட்ரேஜ் எரர்னு சொல்லிட்டு வரும். நிறைய பேர் வந்து கேட்ரேஜும் மாற்றி பார்ப்பாங்க, புது கேட்ரேஜ் மாற்றினாலும் சேம் அதே எரர் வரும். அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரீசெட் பண்ணி பார்ப்பாங்க, அப்படியும் அதே ப்ராப்ளமாக இருக்கும். கேட்ரேஜும் மாற்றி மாற்றி பார்ப்பாங்க, அப்படியும் அதே போகும். சரி, பவுடர் இல்லையோ அப்படின்றதுக்காக பவுடர் திருப்பி ரீப்ளிங்கும் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்து இந்த எரர் சால்வ் ஆகும். இப்போ அந்த எரரை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக கிளியர் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரிண்டரில் உங்களுக்கு இன்ஸ்டால் பிளாக் கேட்ரேஜ் எரர் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அது எதனால் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் கண்டிப்பாக ஏதாவது பேப்பரோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிக்கப் ரோலர் செட்டிங்ஸில் பாலம் வரும். அந்த பேப்பர் வந்து ஃபீடாக வெளியில் வர இடத்துல பாலம் இருக்கும். இருக்கும்போது உங்களுக்கு அந்த பென்சால் பேப்பர் எரர் இன்ஸ்டால் பிளாக் கேட்ரேஜ் எரர் கண்டிப்பாக வரும். அது அந்த பிளாக் கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக பிக்கப் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதனா பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது டஸ்ட்டோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஆட் ஆகிட்டுருக்கும். அது திடீர்னு தான் வந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக திடீர்னு தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த பேப்பர் டஸ்ட்டு வந்து கீழே இருந்துகிட்டே இருந்துக்கலாம், பேப்பர் ஒரு சின்ன பேப்பர் கீழே இருந்துகிட்டே இருக்கலாம். அது பேப்பர் ஃபீடாக கொஞ்சம் மேலே மேலே ஏறி ஏறி கரெக்டாக அந்த இடத்துல லாக் ஆகிட்டுருக்கும். அதுக்கு மேலே அந்த பேப்பர் வந்து ஃபீடாக முடியாமல் உங்களுக்கு அந்த எரர் வரும். அதனால் அந்த ரோலர் வந்து கரெக்டாக சென்சாரில் போயிட்டு லாக் ஆகிட்டு இருந்தனால அந்த சென்சார் வந்து அதாவது பேக்கில் வந்து சென்சார் இருக்குங்க, அந்த சென்சாரில் பேப்பர் லாக் ஆகிட்டுருக்கும். அந்த பேக்கில் இருக்கிற சென்சாரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேக்கில் ரிமூவ் பண்ணி எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாகவே நான் சொல்லப் போகிறேன். கேட்ரேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டீங்க, எடுத்துகிட்டு சைட் டோர் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பிரிண்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே க்ளீன் பண்ணிவிடுங்க. கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருங்க, டஸ்ட் எதனா இருக்கா இல்லை டீத்து பேப்பர் டஸ்ட் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு சைட் டோர் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு சைடர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துலேயுமே அந்த அதாவது காமிரம் பாருங்கள், அது வீல் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் திருப்பும்போது டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கும்போது காயில் பார்த்தீங்கன்னா காயில்லாண்ட உங்களுக்கு அந்த லாக் வந்து லாக் ஆகிடும், அது ரிலீஸ் பண்ணாது, அதனால் டைட்டாக இருக்கும் திருப்பும்போது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பார்த்து விஷயத்த தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஓரளவுக்கு பண்ணணும், பொறுமையாக பண்ணணும் விஷயம் தெரியாதவங்க. ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா மைண்டுட்டாக அந்த லாக்கை பொறுமையாக எடுங்க. ஏன்னா லாக்கு நீங்கள் அப்படியே பிடிச்சி விட்டீங்கன்னா அந்த திருப்பி காயில் ஒரு பிரச்சனையாக வரும், காயில் சரி பண்ண வேண்டியதாகிடும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு அந்த காயில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதை திரும்பினீங்கன்னா அது ஈஸியாக திரும்பிவிடும். உங்களுக்கு திரும்பும்போது உங்களுக்கு பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக மேலே டாப்பில் ஃபீட் ஆகும். பேப்பர் மேலே வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த டஸ்ட்டு என்ன டஸ்ட்டு இருக்கா இல்லை என்ன இருக்கே அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் அந்த எரரை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் பண்ணும்போது ஒரு பேப்பர் மட்டும் செப்பரேட்டாக வந்திருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிட்டு பேப்பர் எந்த இடத்துல லாக் ஆகிருக்குன்றத பாருங்கள். அது சென்சார் வர இடத்துல அந்த சென்சார் இடத்துல லாக் ஆகிருக்கிறதுனால கேட்ரேஜ் இன்ஸ்டால் கேட்ரேஜ் எரர்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டும். ஏன்னா கேட்ரேஜில் போயிட்டு கேட்ரேஜ் வந்து லாக் ஆகணும் கரெக்டாக, அதுக்காக தான் அந்த கேட்ரேஜ் சென்சார் லாக்கு. அந்த ஏன்னா ஒரு சென்சார்லேருந்து இன்னொரு சென்சார் அது கேட்ரேஜ் லிவர்லேருந்து சென்சாருக்கு இந்த மாதிரி சென்சார் ரிலீஸ் பண்ணாதனால கேட்ரேஜ் லாக் ஆகலை, கேட்ரேஜ் இல்லை அப்படின்ற எரருக்காக தான் இன்ஸ்டால் பிளாக் கேட்ரேஜ்னு வருது. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பேப்பர் வெளியில் எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியதாங்க. இப்போது இது மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு
ஒரு எரரை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இப்போ சாய்பிவிட் எக்ஸாமில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிம்பிளாக ஒரு பிரிண்டரில் எரரை கிளியர் பண்ணுறது எப்படின்றத ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணுன்றதை சொல்லிட்டேன். இதுக்கு நீங்கள் எந்தமே கஷ்டப்படவே தேவையில்லை. என்ன பண்ணணும், கேட்டேஜ் எடுக்கணும், அதில் க்ளீன் பண்ணணும், முடிஞ்சால் சைட் ரவுண்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ண வேண்டியதுதாங்க. ஏன்னா நீங்கள் பிரிண்ட் கொடுத்தாலும் எரர் வரும்போது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பேப்பர் ஃபீட் ஆகாது. அதனால தான் நான் அந்த நீங்களே கையிலேயே மேனுவலாக வந்து நீங்கள் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பிரிண்டர் கேட்ரேஜ் அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பேப்பரை கிளியராக எடுத்துட்டீங்க, நீங்கள் எப்பவுமே பேப்பர் ஜாம் ஆகாத மாதிரி டஸ்ட் வராத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எரர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மூலமாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் வேறு சார் நாங்கள் இந்த மாடல் வச்சுருக்கேன், இந்த மாடலில் இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை அப்படின்னாட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நம்ம சாகிப்டெக் சேனலில் இருக்கும், இல்லைனாட உங்களுக்காக நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி போடுவேன். ஒரு நாள் டைம் ஆகும், ஓகேங்களா? ஆனால் உங்களோட எரர் ஓரளவுக்கு சால்வ் ஆகும், ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த எரர் வந்ததா இல்லையான்றதை பார்க்கலாம். இன்ஸ்டாலிங் பிரிண்டர்னு சொல்லிட்டு நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இனிஷியலைசிங்லேயே இருக்குது. இனிஷியலைசிங்லேருந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த எரர் வருதா ஓகே ஆகுதான்றதை நம்ம பார்க்கலாம். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்னால தான் அந்த எரர் வந்துதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடு இப்படி நம்ம ஆன் பண்ணி பார்க்கறது தான். டிஸ்பிளேல நம்மளுக்கு தெரியுதுங்களா, டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள். இன்ஸ்டாலிங்கில் இருக்குது. ஓகே ஆகிடுச்சுன்னா ஓகே ஆகிடுச்சுங்க, ரெடின்னு வந்துச்சு. ஓகே, நான் ரீசெட் பண்ணதுனால அந்த டேட்டு டைமெல்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட்டு எந்த அளவுக்கு அழகாக வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக நம்ம நீங்கள் அந்த பேக் கவரு சைட் டோரும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம சாகிவிடெக் சேனல்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், ஓகேங்களா? Thank you for watching complete video. Thank you.